வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மன தூய்மையே மிக முக்கியம் அப்படின்னு மகாபெரியவா உணர்த்துறார். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வழக்கமாக மகாபெரியவா விடியற் காலையில் குளத்திற்கு சென்று குளிப்பது வழக்கம். மகாபெரியவா குளிக்க வருகிறார் என்பதை வாத்திய ஓசை மூலம் ஒருவர் முன்னால் வாத்தியத்தை இசைத்தபடி ஓசை எழுப்பிக்கொண்டே போவார். ஒரு நாள் வாத்தியம் இசைக்கப்படவில்லை. வழக்கம் போல் மகாபெரியவா அன்றும் குளிக்க போனார். குளித்துவிட்டு மடத்துக்கு திரும்பி விட்டார். மடத்து மேனேஜர் மெதுவாக எதிரில் வந்து நின்றார். என்ன என்று கேட்டார் மகாபெரியவா. இன்னைக்கு வாத்தியம் வாசிக்கப்படவில்லை என்றார் மடத்து மேனேஜர். அதனால் என்ன இப்போ என்று கேட்டார் மகாபெரியவா. இல்லை, வாத்தியத்தோட சத்தம் கேட்டா குளத்தில் குளிச்சுட்டு இருக்கிற பொண்டுகள்லாம் அங்கிருந்து போயிடுவா, இன்னைக்கு வாத்திய சத்தம் இல்லை என்றார் மேனேஜர். அதனால் என்ன சொல்ல வர நீ என்று சற்று கோபமாக கேட்டார் மகாபெரியவா. கேட்ட பிறகு மகாபெரியவாலே தொடர்ந்தார். இன்னைக்கு தமிழ் வாத்தியம் வாசிக்காததுனால குளிச்சுட்டு இருந்த பெண்கள் அங்கிருந்து போயிருக்க மாட்டா. நானும் அங்கே போய் குளிச்சதுனால என் மனம் சலனம் ஏற்பட வழி இருக்கும்னு தானே சொல்ல வர. இப்படி மேனேஜர் சொல்லாவிட்டாலும் அவர் சொல்ல வந்ததன் அர்த்தம் இதுதானே. மேனேஜர் பேசாமல் இருந்தார். மகாபெரியவா தொடர்ந்தார். நான் அங்கே போனபோது அங்கே யாரும் இல்லை, என் மனசில் தூய்மையும் கண்ட்ரோலும் இருக்க வேண்டியது அவசியம்னு எனக்கு தெரியாதா? உன் வாத்தியத்தினாலேயா கண்ட்ரோல் கிடைக்கும்? இல்லை, எல்லாவற்றுக்கும் மூல காரணம் மனசு. அது தூய்மையாக இருந்தால் சுற்றுப்புறம் எதுவும் கண்ணுக்கே தெரியாது. உன் வாத்தியமே எனக்கு வேண்டாம் போ என்று கோபமாக வெடித்தார் மகாபெரியவா. பீடாதிபதி என்று வந்துவிட்டாலும் சில சமயங்களில் இப்படியும் கோபத்தை வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்பதை மகாபெரியவா நன்றாக அறிவார். அதே சமயத்தில் மனதில் தூய்மை எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக விளக்குகிறார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.